ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் புதிதாக 3 கிரிமினல் சட்டங்கள் மாற்றியமைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. சட்டங்களை மாற்றியிருக்காங்க, திட்டங்களை புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இது சாதாரண மக்களை எப்படி பாதிக்கும், சாதாரண மக்களை எப்படி பாதுகாக்கும்? போலீஸாருடைய கையில் கூடுதலாக லத்தியும் துப்பாக்கியோடு சேர்த்து கூடுதலாக ஒரு ஆயுதமும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ கூக்குறாங்க. முக்கியமாக வழக்கறிஞர்களும் நீதிமன்றமே கூட இதை பார்த்து வந்து ஷாக் ஆகி நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இல்லை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய அது 3 சட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க விவாதிக்க போகிறோம். இது நம்ம அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இந்த சட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஐபிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக ஐபிசி ரூல்ஸ்னால் என்னென்னு தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி 1860ஆம் ஆண்டே இந்திய தண்டனை சட்டம் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க ஐபிசி. அதே மாதிரி இதை மாற்றிருக்காங்க. 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசிம்பாங்க, அதிலையும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய சாட்சிய சட்டம் ஐ ஆக்ட் அப்படிம்பாங்க, இதையும் மாற்றிருக்காங்க. இப்போது எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இதை ஏன் நீ சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்க, ஏன் இங்கிலீஷில் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி. என்னங்க பொதுவோடு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 348வது பிரிவு, நீ இங்கிலீஷில் தான் கொடுக்கணுங்குது, நீ ஏன் சமஸ்கிருதத்தில் கொடுத்த அப்படிங்கிற கேள்வியை தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. இது ஒன்றாச்சா? இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதிரடியாக கைது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. எப்படி நீங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுனீங்க அப்படின்னா, 3 வருஷ தண்டனைலாம் இல்லை, மொத்தமாகவே ஆயுள் தண்டனையே கொடுக்கறதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு கிடையாது, போலீஸுக்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கான மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய பேரை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, சங்கீதா அப்படிங்கிறாங்க, நாக்ரி அப்படிங்கிறாங்க, பாரதிய அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த மாதிரி பிஎஸ்எஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இனிமேல் ஐபிசிக்கு பதிலாக அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் மாநிலங்களோட கலந்தாலோசனை செய்யாமல் நீங்களாக எப்படி முடிவு பண்ணுவீங்க? இது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக மாறக்கூடிய விஷயங்கள், அதை எப்படி வந்து நீங்கள் அமல்படுத்துறது தவறு இல்லையா அப்படிங்கிறத தான் மாநில கூட்டாட்சித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களை ஆளக்கூடிய அரசுகள் கேள்வி எழுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, 13வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, காலனி ஆதிக்க முறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு பெருமை பொங்க பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க பாஜகவில். அப்புறையும் நீங்கள் 1973ல் கொண்டு வந்த அந்த சட்டத்தை மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேள்விகளாக எழுப்புகிறாங்க. அப்போது இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா சில பேர் கருதுகிறாங்க. அப்போ அந்த உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போது நிறையா பேர் வாதாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவு போலீஸார் கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி, அதனுடைய விசாரணை அப்போது கண்டிப்பாக வீடியோ பதிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, கிரிமினல் வழக்கில் கைதாகிறாங்கல்ல அவங்களுக்கு 60 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்க தேவையில்லை, அவங்கள விசாரணைங்கிற பேரில் 60 நாட்கள் வரைக்கும் விசாரிச்சிருக்கலாம். இப்போ போலீஸார் வந்து உங்களை பிடிக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை கூப்பிட்டு போய் வந்து ஏதோ ஒரு கேஸ்ன்னு சொல்லி உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து 24 ஹவர்ஸில் வந்து கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்தணும், 15 நாள் வந்து ரிமாண்டு வந்து கேட்கணும். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு நாங்கள் இந்த மாதிரி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அனுமதியோடு செய்யணும். இப்போ அப்படிலாம் கிடையாது, நீங்கள் விசாரணைங்கிற பேரில் நீங்கள் கூப்பிட்டு போய் வச்சுக்கலாம். 60 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு போலீஸார் அந்த ரிப்போர்ட்டை வந்து மாற்றி எழுதலாம். அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கவே முடியாது. 60 நாட்கள் கட்டாய சிறை தண்டனை அப்படிங்கிறத ஒரு போலீஸார் சாதாரண தலைமை காவல் அதிகாரி நினச்சிருந்தாங்கன்னா கூட, ஹெட் கான்ஸ்டபுள் நினச்சா கூட, ஒரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபுளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா அந்த கான்ஸ்டபுள் நினச்சா போதும், நீங்கள் 60 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பயங்கரமான சட்டம் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ போலீஸார் விசாரணை பண்ணிடுறாங்கல்ல, விசாரணை பண்ணதுக்கு பிறகு கிரிமினல் வழக்கு அப்படின்னா நீங்கள் 45 நாளைக்குள்ளே அதை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கிரிமினல் வழக்காக வந்துருச்சு அப்படின்னா 45 நாளைக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணுமா, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகள் நீதிபதிகள் இப்போ எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் இ-கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டீங்க, இப்போ இ-கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான விஷயமா பார்க்கப்படுது. 3வது வந்து 0 FIR, அதாவது கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேயும் போய் புகார் கொடுக்கலாம்.
இந்த லிமிட்டேஷன் தான் இருக்குது, அந்த லிமிட்டேஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் போலீஸார் வந்து இது எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வராது, இது இன்னொரு ஊருக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு எந்த புகாரையும் வாங்காமல் இருக்கக்கூடாது, அந்த புகாரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் போலீஸாருக்கு சாதகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா, வேறு ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் வேறு ஒரு பஞ்சாயத்தில் அவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா போலீஸாருக்கு இருக்கக்கூடிய வானளாவிய அதிகாரமாக இது பார்க்கப்படுது. இது முழுக்க முழுக்க ஒரு ஹிட்லர் ஆட்சிக்கு நிகரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்கள் இதை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படுது அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க காவல்துறைக்கான அதிகாரத்தை ரொம்ப அதிக அளவில் கொடுத்து நீதிமன்றங்களுக்கான அதிகாரத்தை கம்மி பண்ணுறாங்க. ஏன்னா விசாரணை வந்து முடிஞ்ச 45 நாளைக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும்னா எப்படி முடியும்? அப்படி ஒரு சாத்தியக்கூறுகள்ங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கொடுக்காம, புகார்தாரருக்கு எந்த விதமான வாய்ப்புமே கொடுக்காம ஒருத்தனுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய புகார். இதில் ஆரோக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஒரு மரண வாக்குமூலம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட அவங்க உறவினர் இருக்கலாம், அதே நேரத்தில் அந்த ரிப்போர்ட்டை காவல்துறை அதிகாரிகள் எடுக்கிறாங்கல்ல, அதை 7 நாளைக்குள்ளே நீங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கணும். முன்னாடிலாம் இந்த அறிக்கையை வந்து எப்படினாலும் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரைமுறை இருந்தது. இப்போ அது ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த எஃப்ஐஆர் பதிகிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதாவது லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ், இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாட்களில் வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா உடனே பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிமுறை இருந்தது. இப்போ என்னென்னா, ஒரு தீர்க்கமாக யோசித்து ஒரு காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆரே போடாமல் 14 நாள் வரைக்கும் இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது, ஒருத்தவங்களுக்கு வந்து திருடு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க, அதில் உடனே ஆக்ஷன் எடுக்காமல் 14 வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கே போலீஸாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது முத நாளில் இருந்து 13 நாட்கள் அந்த காவல் நிலையத்துக்கே அவங்க நேரடியாக வந்து அலைஞ்சு தன்னுடைய முகத்தை பதிவு செஞ்சதற்கு பிறகு தான் 14வது நாளில் தான் எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஏன்னா காவல்துறைக்கு டைம் இருக்குது, 14 நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. அப்போ எந்த ஒரு கேஸ் வந்தாலும் சரி, அப்போ அந்த குற்றவாளி ஒரு தப்பு செஞ்சுட்டு அவன் வெளிநாடு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளிநாடு போவதற்கான வாய்ப்பை வந்து இந்த குற்றவியல் சட்டம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கேட்டை ஓப்பன் பண்ணி விடுது. இப்போது நீரவ் மோடி, அதுக்கப்புறம் வந்து இந்த விஜய் மல்லையா உள்ளிட்ட நபர்கள்லாம் ஒரு பெரிய தப்பு செய்கிறாங்கன்னா, அந்த தப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஊரில் பெங்களூர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நடக்கக்கூடிய இடத்துலேருந்து அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஏங்க அவர் நாடு விட்டு நாடு தப்பிச்சு போக போகிறாருங்க, பெரிய ஒரு இல்லீகலான ஒரு வேலை நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டைம் இருக்குது சார், நான் 13 நாள் வரைக்கும் விசாரிப்பேன், எஃப்ஐஆர்லாம் போட மாட்டேன், 14வது நாளில் தான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு. அதுக்குள்ளே அந்த நபர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவரை தடுத்து நிப்பாட்டுவதற்கான வாய்ப்பு, அவர் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு, இது எதுவுமே இந்த சட்டத்தில் வந்து இல்லை. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வை தான் நம்முடைய அரசியல்வாதிகள் பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ஊப்பா ஆக்டை பற்றி உங்களுக்கே தெரியும், முன்னாடிலாம் வந்து இருக்கக்கூடிய நடைமுறை வேறு, இப்போ இந்த 3 சட்டங்களை மாற்றுறதுனால நீ நிரபராதி அப்படிங்கிறத நிரூபித்தே ஆகணும் இந்த சட்டத்துக்கு, அப்படி நிரூபிக்கலை அப்படின்னா உனக்கு பிரச்சனை தான். இப்போ போலீஸ் நினச்சிச்சு அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உன்ட்ட 10 ரூபா இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபா இருந்தாலும் சரி, நீ குற்றவாளி அப்படிங்கிறத ஒரு கிரிமினல் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை அதை வந்து போலீஸார் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எப்படி, நம்ம பக்கத்து ஸ்டேஷனில் இருக்க பக்கத்தில் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸார் முடிவு பண்ணால், ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு தலைமை காவல் அதிகாரியோ நீ குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதை எஃப்ஐஆர் போட்டு முடக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது, எந்த விதமான ஆக்ஷனுமே ஈடுபட முடியாது, எந்த கேள்வியும் கிடையாது, உங்கள் சொத்தை முடக்கிடலாம். இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு அப்படிங்கும் போது தான் ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக இருக்குது. இது முழுக்க முழுக்க கருத்து சுதந்திரத்துக்கும் தனி மனித உரிமைக்கும் எதிரானது இந்த 3 சட்டங்களை மாற்றி அமைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள், இது மக்களுக்கு இன்னும் போய் சேரலைங்க, அதனால தான் மக்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாமல் இருக்காங்க. வேளாண் சட்டங்கள் 3 சட்டங்களை வந்து எதிர்த்து எப்படி மக்கள் போராடினாங்களோ, விவசாயிகள் போராடினாங்களோ, அதே மாதிரி படித்த மனிதர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க.
ஏன்னா இங்கே தனி மனித சுதந்திரமோ கருத்து சுதந்திரமோ, ஒருத்தர் வந்து தப்பே செய்யாதவனை கூட 60 நாள் சிறை வைக்கக்கூடிய வாய்ப்புகளோ, ஒருத்தனை தப்பு செய்யாதவனை கூட பர்சனல் மோட்டிவ் இருந்தது அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தனுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கான வாய்ப்போ, ஒருத்தனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சால் கூட அவனை வந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து 13 நாள் வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்குன்னா எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கிலலாம் வந்து ஒருத்தவங்களை கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமையிலான சிறை தண்டனை பெற்றவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீதிமன்றங்களே முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த சட்டங்களை மாற்றினாங்க அப்படிங்கிறது தான் பெரிய டவுட். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இனிமேல் நீங்கள் இந்தியாவில் போராட்டங்களே பண்ண முடியாது. இனிமேல் நீங்கள் போராட்டம் பண்ணணும், உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இந்த ஏரியாவில் அனுமதி இல்லாமல் இவங்க போராட்டம் நடத்துனாங்க. அதுவும் நீங்கள் நல்லது நினச்சி நீங்கள் போராட்டம் பண்ணீங்கனாலும் சரி, மக்களுக்காக போராட்டம் பண்ணாலும் சரி, உங்களுக்காக போராட்டம் பண்ணாலும் சரி, உங்களை அப்படியே தூக்கி சிறையில் 60 நாள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்குது. எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் பெயிலெலாம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டே போனால் கூட போலீஸார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், பெயிலெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு போலீஸார் சொன்னாங்கன்னா நீதிமன்றத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்து இந்த 3 சட்டங்கள்லையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை பற்றிய விழிப்புணர்வை வந்து மேக்ஸிமம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது படித்தவங்க இன்னொரு படித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். படித்தவங்க இதை படிக்காதவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். காதில் கேட்காதவங்களுக்கு வந்து எழுதியாவது கொடுங்க. கண்ணில் பார்க்க முடியாதவங்களுக்கு காதில் ஓதுங்க. ஏன்னா இது இந்தியாவையே புரட்டி போட்டு இருக்கக்கூடிய சட்டங்கள். இது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. நம்முடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்த இந்தியாவில் இப்படி ஒரு மாற்றங்கள் கொண்டு மாற்றுவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கலை. இது ரொம்ப அபாயகரமானதா இல்லை உங்களுக்கு நல்ல சட்டங்கள்னு படுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.